வணக்கம் மாணவர்களே, இன்று 11ஆம் வகுப்பு வேதியியல் அலகு 7 வெப்ப இயக்கவியல் இதில் உள்ள 50வது வினா பார்க்க போகிறோம். டெல்டா ஹெச்சுக்கும் டெல்டா யூக்கும் இடையே உள்ள தொடர்பு, சரியா? இந்த தொடர்பு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மொதல் ஹெச்சுனா என்னன்னு எழுதுவோம். ஹெச்சுங்கிறது என்தால்பி, என்தால்பிங்கிறது எதுக்கு சமமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூ ப்ளஸ்ஸு பி இன்டு விக்கு சமமாக இருக்குது, சரியா? இப்போ இது ஆரம்ப நிலையில் எப்படி இருக்கும்? ஆரம்ப நிலையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கச்சு ஒன் ஈக்குவல் டு யூ ஒன் ப்ளஸ்ஸு பி இன்டு வி ஒன். பிங்கிறது மாறிலி, அது எந்த வித மாற்றமும் ஆரம்ப நிலைனாலும் இறுதி நிலைனாலும் ஒன்று தான் இருக்கும். இது சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, இது சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, சரியா? இப்போ இறுதி நிலை, இறுதி நிலையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்தால்பி அப்படிங்கிறது கச்சு டூ ஈக்குவல் டு யூங்கிறது அக ஆற்றல், யூ டூ ப்ளஸ்ஸு பிங்கிறது அழுத்தம், வி டூங்கிறது கன அளவு, சரியா? இறுதியில் வி டூவாக இருக்கும். அடுத்து நம்ம இதே சமன்பாடு மூணுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இதுக்கு இடையே உள்ள வேறுபாடு, இந்த ரெண்டு ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் உள்ள வேறுபாடு தெரியணும்னா இறுதி நிலை சமன்பாடு மூணு இருக்குல்ல, அதுலேருந்து ரெண்டை கழிக்கணும். சமன்பாடு மூணுலேருந்து ரெண்டை கழிக்கணும். மூணுங்கிறது இந்த இருக்குது கச்சி டூ, கச்சி டூ மைனஸ் சமன்பாடு ரெண்டுங்கிறது இந்த இருக்குது கச்சி ஒன். இப்படி எழுதலாமா? அடுத்து இங்கே யூ டூ இருக்குது மைனஸ் யூ ஒன் ப்ளஸ்ஸு இந்த இடத்துல பி வி டூ, சமன்பாடு மூணில் பி வி டூ இருக்குது, சமன்பாடு ரெண்டில் பி வி ஒன் இருக்குது, சரியா? எழுதிட்டோம். அடுத்து பாருங்கள், இதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா டெல்டா கச்சு அப்படின்னு எழுதலாம். ரெண்டுக்குள்ள வேறுபாடு இறுதி நிலை மைனஸ் ஆரம்ப நிலை, சரியா? இதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா டெல்டா யூன்னு எழுதலாம். வேறுபாடு இங்கே இந்த பியை பொதுவாக வெளியே எடுத்துருவோம், பி இன்ட்டு வி டூ மைனஸ் வி ஒன், சரியா? வி டூ மைனஸ் வி ஒன். இப்போ டெல்டா கச்சு அப்படி எழுதிக்கோங்க, டெல்டா யூயூ அப்படி எழுதிக்கோங்க. இந்த பி இது வி டூ மைனஸ் வி ஒன்னை எப்படி எழுதலாம்? டெல்டா வின்னு எழுதிக்கலாம், சரியா? இப்போ நமக்கு என்ன தெரியணும்னா இந்த இடத்துல டெல்டா யூ அப்படிங்கிறது அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் தெர்மோடைனமிக்ஸ், அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெல்டா யூங்கிறது க்யூ ப்ளஸ்ஸு டபிள்யூ, சரியா? அப்புறம் டெல்டா யூக்கு பதிலாக என்ன போடலாம்? க்யூ ப்ளஸ் டபிள்யூங்கிறத போடுங்க. டெல்டா கச்சு ஈக்குவேஷன் நம்பர் 4னு வச்சுக்கோங்க, டெல்டா கச்சு ஈக்குவல் டு டெல்டா யூங்கிறது என்னது க்யூ ப்ளஸ்ஸு டபிள்யூ ப்ளஸ்ஸு பி இன்ட்டு டெல்டா வி, சரியா? இப்போ டபிள்யூங்கிறது என்னன்னு தெரியணும்னா மைனஸ் பி இன்ட்டு டெல்டா விங்கிறது தெரியணும், சரியா? அப்போ நான் டபிள்யூக்கு பதிலாக என்ன போடணும்? மைனஸ் பி இன்ட்டு டெல்டா வி போடலாமா? அப்போ நான் டெல்டா கச்சி ஈக்குவல் டு க்யூ மைனஸ் பி இன்ட்டு டெல்டா வி ப்ளஸ்ஸு பி இன்ட்டு டெல்டா வி. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், மைனஸுக்கு ப்ளஸ் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும், சரியா? மைனஸுக்கு ப்ளஸ்ஸு கேன்சல் ஆயிரும். அப்போ நான் ஃபைனலாக என்ன இருக்குது? டெல்டா வி டெல்டா கச் ஈக்குவல் டு க்யூ இன்டு வி, அதாவது கன அளவு வந்து என்னது இந்த கன அளவு வந்து இதில் என்னது மாறிலி, சரியா? இப்போது இதை கண்டுபிடிச்சோம். ஒரு கலனில் என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா ஐடியல் கேஸ் அதாவது நல்லியல்பு வாய்வு எடுத்துக்கிட்டாங்க, அதோட ஆரம்ப நிலை. இப்போ வாயு சமன்பாடு நமக்கு தெரியும்ல பிவி சீக்குவல் டு என்ஆர்டின்னு தெரியும், இது வாயு நிலை சமன்பாடு. ஆரம்பத்தில் ப்ரெஷருங்கிறது கான்ஸ்டண்ட்டு, வால்யூம்க்கு அதாவது கன அளவுங்கிறது மாறுது, இன்சியலில் இருக்குது. இன்சியல் ஆரம்ப நிலையில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், விஐ. இது ஆரம்பத்தில் மோல் என்ன இருக்குது? என்ஐ ஆர்டி, சரியா? ஆறு கேஸ் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் என்ன இருக்கோ அந்த நிலை, ஆரம்ப நிலையில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அது, சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இறுதி நிலை,
இறுதி நிலையில் இந்த வாயு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது வாயு சமன்பாடு எப்படி இருக்குன்னா PVF NFRT எழுதிட்டோமா. இப்போ இதை ஈக்குவேஷன் நம்பர் 5 வச்சுக்கோங்க, இதை 6 வச்சுக்கலாம், இதை 7 வச்சுக்கலாம். இப்போ 7 நமக்கு வித்தியாசம் கிடைக்கணும்னா 7 மைனஸ் 6 அப்படின்னா எப்படி எழுதுவோம், பி விஎஃப் தான் ஃபஸ்ட்டு வரும், அது பிறகு பிவிஐ ஈக்குவல் டு இங்கே என்எஃப்ஆர்டி மைனஸ் என்ஐஆர்டி இப்படி தானே எழுதுவோம், சரியா? இப்போ இதில் எது பொதுவாக இருக்குன்னு பாருங்கள், பி தான் பொதுவாக இருக்குது. பியை வெளியே எடுத்துடலாமா, அப்போனா விஎஃப் மைனஸ் விஐ ஈக்குவல் டு இதில் எது பொதுவாக இருக்குன்னா ஆர்டி பொதுவாக இருக்குது. ஆர்டியை வெளியே எடுத்துருவோம், என்எஃப் மைனஸ் என்ஐ, சரியா? அப்போனா இந்த இடத்துல பி இதை டெல்டா வின்னு எழுதலாமா, அதாவது இறுதிநிலை மைனஸ் ஆரம்ப நிலை, இதை வந்து என்னது டெல்டா வித்தியாசம் இந்த வித்தியாசத்தை டெல்டா வின்னு எழுதிக்கிடுவோம். இங்கே ஆர்டி அப்படி எழுதிக்கிடுவோம். இந்த இடத்துல என்ன இருக்குது, டெல்டா என்ஜின்னு எழுதணும். இதை எப்படி எழுதணும், டெல்டா என்ஜி அதாவது ஆரம்ப இது நிலையில் உள்ள மோல்களின் எண்ணிக்கை, இது இறுதி நிலையில் உள்ள மோல்களின் எண்ணிக்கை, ரெண்டுக்குள்ள வித்தியாசம்தான் என்னது டெல்டா என்ஜி. இப்போ பி இன்ட்டு டெல்டா வி கிடச்சிருக்கா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 8 வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 8 எதில் போய் பிரதிடணும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 4 பிரதிடணும். ஈக்குவேஷன் நம்பர் 4 இந்த இருக்குது, அதாவது டெல்டா கச்சிங்கிறது டெல்டா யூ ப்ளஸ்ஸு பி இன்ட்டு டெல்டா வி. இப்போ பி இன்ட்டு டெல்டா வி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போனா இதை எழுதலாமா, டெல்டா கச்சிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா யூ பி இன்ட்டு டெல்டா வி, பி இன்ட்டு டெல்டா வி, பி இன்ட்டு டெல்டா விங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போனா என்ன அதை எழுதலாமா, டெல்டா கச்சி ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ்ஸு ஆர்டி டெல்டா என்ஜி. இதுதான் என்னது ஈக்குவேஷன் நம்பர் 9 தான், டெல்டா கச்சுக்கும் டெல்டா யூக்கும் உள்ள தொடர்பு, சரியா, இடையே உள்ள தொடர்பு. இதோட வினையை நம்ம முடிச்சிடலாம்.